நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ நாமக்கல்ல இருக்கிறோம். நாமக்கல் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நாமக்கல்ல உங்கள் மீனவன் மீன்களை திறப்பு விழாவுக்கு நம்ம வந்தோம். வரும்போது நாமக்கல்ல என்னென்ன விசேஷமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம விசாரிக்கையில் நாமக்கல்ல வந்து லாரி ரொம்ப பெரிய விசேஷம் சொன்னாங்க. அதாவது லாரி கட்டும் தொழில், கட்டுமான தொழில், அப்புறம் லாரிக்கு வைக்கிற ஸ்பீக்கரு, அந்த மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரியான லாரி தொடர்பான அனைத்து தொழில்களுமே இங்கே வந்து ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. கூடவே வந்து முட்டை, நாமக்கல் முட்டைனா நம்மளுக்கு ஃபேமஸான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து கருப்பு கடை பொரோட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக வந்து இந்த நாமக்கல்ல இருக்கிற இந்த மலைக்கோட்டை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. இந்த மலைக்கோட்டத்தில் நம்ம நிறைய மலைக்கோட்டைகள் பார்த்துருப்போம், மலைக்கோயிலை பார்த்துருப்போம். இந்த நாமக்கல் மலைக்கோயிலோட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரே மலையில் உள்ள ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மலைக்கோட்டையோட சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் உயரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கோட்டையில் வந்து 2 கோயில் இருக்குது, அதாவது அரங்கநாதர் கோயில், அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயில், 2 ரொம்ப பிரசித்தி பெற்ற 2 கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் இந்த மலையில் ஒரு மசூதியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சிறப்புகள் நிறைந்திருக்கிற இந்த மலைக்கோட்டையை வந்து தமிழக அரசின் தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக இப்போ சொல்கிறாங்க. இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் சேந்தமங்கலம் பாளையக்காரருக்கு சொந்தமாக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. இதை கட்டியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைசூர் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போரிடுறது இருக்குது. திப்பு சுல்தான் வந்து இந்த மலையை பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இந்த மலைக்கோட்டைக்கு 2 முக்கியமான பாதைகள் இருக்குது. ஒன்று வந்து நடைபாதை, அதாவது அந்த பாறை மேலே வந்து படிக்கட்டுகளாக செதுக்கி வச்சிருக்க அந்த நடைபாதை. இன்னொன்று ரகசியமான ஒரு குகைப்பாதை. இந்த 2 பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பயன்படுத்தப்படுறது இந்த நடைபாதை தான் இப்போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டிலே வந்து கட்டப்பட்ட இந்த மலைக்கோயில் வந்து இயற்கையான மழைநீர் வடிகாலாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வில்ற, அதாவது இந்த மலையில் பெய்கிற தண்ணீர் வந்து வீணாக போகாத அளவுக்கு இந்த மலையிலேயே மழைநீர் சேகரிப்பு குளம் அமைச்சு அந்த குளத்திலிருந்து தான் அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்த மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. அது பக்கத்திலேயே வந்து ஒரு பூங்காவும் இருக்குது. இதுதான் இந்த மலையோட, அதாவது நாமக்கல் மலைக்கோட்டையோட மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கிற 2 தோற்றமே வந்து இந்த தெப்பக்குளம், பக்கத்தில் இருக்கிற பூங்கா, இதெல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கோட்டையோட அமைப்பை பார்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நகரின் மத்திய பகுதியில் இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மலைக்கோட்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உங்கள் மீனவன் மீன் கடையும் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக நாமக்கல் போனால் இந்த மலைக்கோட்டையை நிச்சயமாக பாருங்கள். மாலை நேரத்தில் இந்த மலைக்கோட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப அருமையாக அழகாகவும் இருந்தது. இந்த மலைக்கோட்டையை சுற்றி ரொம்ப சுவாரஸ்யமான நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.